நான் எப்போதும் சொல்லுவதற்கு ஒரு சொற்பொழிவை தொடங்குகிற போது ஒரு நிகழ்வோடு தொடங்குவது வழக்கம். ஒரு கதை, என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்ன கதை. அப்போதெல்லாம் அப்பாக்களுக்கு பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிற அளவுக்கு நேரம் இருந்தது, பாசமும் இருந்தது. இல்லை, நேரமும் இருந்தது, நெஞ்சில் ஈரமும் இருந்தது. இப்போது ஈரம் இருக்கிறது, நேரம் இல்லை என்பது வேண்டுமானால் காரணமாக இருக்கலாம். என் அப்பா சொன்ன கதை எனக்கு நினைவு வருகிறது. ஒரு அரசர் தன்னுடைய அமைச்சரோடு வேட்டைக்கு போகிறார். அப்படி வேட்டைக்கு போகிற போது அவர் திடீரென்று பசிக்கிறது. அங்கே வெள்ளரி கொடி காய்த்து தொங்குகிறது. அதை பார்த்து அந்த வெள்ளரிக்காயை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிற அமைச்சரிடத்தில் சொல்லுகிறார், அந்த வெள்ளரிக்காயை கொஞ்சம் பறித்து கொண்டு வருகிறாயா, சாப்பிடலாம் என்று சொல்கிறார். அமைச்சர் போய் வெள்ளரிக்காயை பறித்து கொண்டு வந்து மன்னருக்கு கொடுக்கிறார். அதை கடித்து விட்டு மன்னர் துப்பி விட்டு சொல்லுகிறார், என்ன பேய்க்க கசப்பு கசக்கிறது என்று ஒரு வருத்தத்தோடு பேசுகிறார் அரசர். அப்போது அரசரை பார்த்து கேலியாக யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்கிறது. கோபத்தோடு அரசர் திரும்பி பார்க்கிறார். ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறவர் அரசனை பார்த்து, கோமாளி பயலெல்லாம் ராஜாவாக இருந்தால் நாடு உருப்படுமா என்று கேட்கிறார். அரசருக்கு கோபம் வருகிறது. அமைச்சரை பார்த்து என்ன என்று கேட்கிறார். கோமாளிக்கு அறிவற்றவன் மந்திரியாக இருந்தால் ஆட்சி உருப்படுமா என்று மந்திரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கே ஒரு குறை இருக்கிறது, நான் இந்த தேசத்தின் மன்னன், என்னை இழித்தும் பழித்தும் பேசிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டபோது அந்த பார்வையற்ற சகோதரர் சொல்லுகிறார், முட்டாள் அரசரே, கொத்து கொத்தாக வெள்ளரிக்காய் பாதையிலே காய்த்து தொங்குகிறது, பறித்து வா என்று சொல்லுகிறாயே, நிஜமாகவே அது நல்ல காயாக இருந்தால் மக்கள் விட்டு வைத்திருப்பார்களா, அது சுவையற்றதாக இருந்தால்தான் விட்டு வைத்திருப்பார்கள் என்ற அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லையே, நீ எல்லாம் அரசராக இருந்தால் நாடு உருப்படுமா என்று கேட்டதாக என் தகப்பனார் ஒரு கதை சொன்னார். இது வெள்ளரிக்காய் தின்கலாம் என்று அரசருக்கு தோன்றுகிறது, விழியுடைய அரசருக்கு தோன்றுகிறது, பறிக்கலாம் என்று விழியுடைய அமைச்சருக்கு தோன்றுகிறது, அது நல்லதாக இருந்தால் மக்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பது விழி இல்லாத ஒருவருக்கு நெற்றிக்கண் மூலம் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எதற்கு சொல்லுகிறேன், அறிவு என்பது பெருவாரியாக கல்வி முறையில் கண் மூலம் வருவது என்று ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள். 90% நாம் அடைகிற நாலெட்ஜ் எதன் மூலமாக கிரகிக்கப்படும் என்பதை பாடையியல் கல்வியியல் நிபுணர்கள் குறிப்பிடுகிற போது விழிப்புலனின் அவசியத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதை தாண்டி ஞானம் என்பது உள்ளிருந்து வர வேண்டியது, கல்வி என்பது வெளியில் இருந்து வர வேண்டியது, ஞானம் என்பது உள்ளிருந்து வர வேண்டியது. அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிற போது என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள், இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு தவத்தில் இறங்கு என்று சொல்லுகிறார்கள். கண்களை திறந்தால் கல்வி வரும், கண்களை மூடினால்தான் ஞானம் வரும் என்று இந்த தேசம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே ஞானம் பிறக்க வேண்டும் என்றால் நெற்றிக்கண் திறந்தாக வேண்டும். நெற்றிக்கண் திறப்பதற்கு வலக்கண்ணும் இலக்கண்ணும் மூடப்பட வேண்டும் என்று தியானத்தை பற்றியும் தவத்தை பற்றியும் இலக்கணம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தில் நுட்பமாக சிந்திக்கிற, பார்க்கிற, யோசிக்கிற, பொறுமையாக ஆழமாக நெருங்குகிற ஒரு நன்மையை என்னுடைய இந்த சகோதரர்கள் சிறப்பாக பெற்றிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். என் தகப்பனார் சொன்ன கதைகளிலேயே இன்னொரு கதை. உடனே அந்த அரசர் பார்க்கிறார், அதே கதையின் தொடர்ச்சி நீட்சியது, நீ வா அரண்மனைக்கு வா என்று அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். அமைச்சர் கேட்கிறார், இவரை எதற்கு நீங்கள் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். அமைச்சருக்கு ஒரு பயம், நமக்கு போட்டியாக இவரை அமைச்சராகிவிட. எந்த அமைச்சரும் நிம்மதியாக இருந்ததாக உலகத்தில் வரலாறே கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் மந்திரி சபைகள் மாற்றி அமைக்கப்படலாம், சட்டசபைகள் கலைக்கப்படலாம், எப்போது வேண்டுமானாலும் நிரந்தரமில்லாத பதவி அமைச்சர்களாக இருக்கிற பதவி. எனவே அமைச்சருக்கு உள்ளூர ஒரு கலக்கம், இவர் என்ன மந்திரி ஆக்கும் எண்ணத்தில் இவரை அழைத்துக் கொண்டு வருகிறாரா என்று கவலைப்படுகிறார். இல்லை, எதுக்கு இருக்கட்டும், அழைத்துக் கொண்டு வா அரண்மனையிலே ஒரு உட்காரவை என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் ஒரு வைர வியாபாரி, இல்லை இந்த வெள்ளரிக்காய் கண்டுபிடித்த உடனே அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு பட்டை சாம்பார் சாதம் கொடு, அரண்மனையில வச்சு ஒரு பட்டை சாம்பார் சாதம் கொடு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு மன்னர் உத்தரவு போடுகிறார்.
கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு வைர வியாபாரி ஒருவன் வருகிறான். வந்த வைர வியாபாரி அரசரிடத்திலே ஒரு ஓபன் சேலஞ்ச், ரெண்டு கற்களை காட்டிவிட்டு, இதில் ஒன்று வைரக்கல், இன்னொன்று போலி, இதில் எது என்று நான் விளக்க மாட்டேன். ஒரு கல்லினுடைய விலை 1 கோடி ரூபாய், உனக்கு தேர்ந்தெடுத்து நீ வாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே அரசர் கையிலே ரெண்டையும் கொடுக்கிறான். ஒன்று மிகச்சிறந்த வைரக்கல், இன்னொன்று போலி, நீ கண்டுபிடித்து வாங்கிக்கொள். அரசர் நீண்ட நேரம் பார்த்து விட்டு அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அமைச்சரை கூப்பிட்டு நீ கண்டுபிடி என்று சொல்லுகிறார். ஒரு வினாடி யோசித்து விட்டு அமைச்சர் சொல்லுகிறார், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் இவனோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாம். ஒன்று வாங்கினால் ஒன்று இனாம் என்று ஒப்பந்தம் போட்டுக் கொண்டால் இரண்டுமே நம்மிடத்தில் இருக்கும். இனாம் வாங்குவதில் அமைச்சர்களை வெல்லுவதற்கு இந்த உலகத்தில் யாராவது பிறக்க முடியுமா? எனவே ஒன்று வாங்கினால் ஒன்று இனாம் என்று ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாம், இரண்டுமே நம்மிடத்தில் இருக்கும் என்று அமைச்சர் யோசனை சொல்கிறார். ஆனால் வைர வியாபாரி ரொம்ப கெட்டிக்காரன், ஒன்றுதான் நீ 1 கோடி கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும், எது நல்லது என்று கண்டுபிடித்து எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு அரசர் சொல்கிறார், உன்னாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, என்னாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்முடைய அரண்மனையிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாரே விழிப்பார்வையற்ற ஒரு சகோதரர், அழைத்துக் கொண்டு வா, அவரிடத்துல கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லலாம். அவர் கேட்கிறார், கண் இருக்கிற நீங்களே கண்டுபிடிக்க முடியவில்லை, என்னிடத்தில் கொடுத்து கேட்கிறீர்களே, நீங்கள் தொடர்ந்து அறிவற்றவராகவே இருப்பது என்று தீர்மானித்து விட்டீர்களா? சரி பரவாயில்லை கொடுங்கள் என்று அதை வாங்கி வைத்துக் கொண்டு ஒரு அரை மணி நேரம் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார். இரண்டு கையிலும் வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். பிறகு ஒரு கல்லை தூக்கி எறிந்து இது குப்பை என்று சொல்லிவிட்டு ஒரு கல்லை எடுத்து இதை 1 கோடி கொடுத்து வாங்கிக்கொள் என்று கொடுக்கிறார். உடனே வைர வியாபாரி ஆச்சரியப்பட்டு அந்த கல்லை பார்த்து விட்டு, நீ எப்படி இதை கண்டுபிடித்தாய், உண்மையிலேயே இது விலை மதிப்பற்ற கல், எப்படி நீ கண்டுபிடித்தாய் என்று அவர் சொல்லுகிறார். ஒரிஜினல் கல்லுக்கு ஒரு குணம் உண்டு, உள்ளங்கையில் வைக்கிற போது வெப்பம் ஏறுவதை வைத்து கண்டுபிடிக்கலாம். ஒரு கல்லுக்கு என்று ஒரு இயல்பு உண்டு, அதன்படி நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்ன உடனே அரசருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சாம்பார் சாதத்தோடு தயிர் சாதம் ஒரு பட்டை சாதம் சேர்த்து கொடு என்று உத்தரவிட்டார். இதெல்லாம் முடிந்து விட்டது. ஒரு நாள் அரசர் மாடியிலே உட்கார்ந்து இருக்கிறார். மெதுவாக இந்த பார்வை விழிப்புலன் குறைந்த நண்பரை உள்ளே அழைத்து ஒரு ரகசியமான விஷயம், கேட்கக்கூடிய பகிரங்கமான விஷயங்களை வெளியில் கேட்டுவிட்டேன், என்னை பற்றி ஊரில் என்ன பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், தெரியும், அதை என் வாயால் நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நான் உண்மையிலேயே அரச குடும்பத்தின் வாரிசு அல்ல, அரசர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் அல்ல, எங்கோ தெருவிலே யாசகம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பெண் பெற்று போட்ட பிள்ளை. இந்த மகாராஜா வெளியூர் செல்லுகிற போது தனக்கு குழந்தை இல்லாததால் தூக்கி கொண்டு வந்து வளர்த்தார். நான் பிச்சைக்காரியினுடைய மகன், நிச்சயமாக அரசருடைய வாரிசு அல்ல என்று ஊரில் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். நீ அதை பற்றி என்ன நினைக்கிறாய், உனக்கு உண்மை தெரிந்தால் சொல் என்று கேட்கிறார். இந்த விழிப்புலனற்ற சகோதரர் சொன்னார், சத்தியமா நீ அதுதான். எப்படி? நான் முதல் முதல்ல உனக்கு வெள்ளரிக்காயை கண்டுபிடிச்சு கொடுத்த உடனே ஒரு வைர மோதிரம் நீ போட்டிருக்கணும், நீ சாம்பார் சாதத்துக்கு உத்தரவு போட்டேன், உனக்கு வைரம் கண்டுபிடிச்சு கொடுத்தம் பாரு. அப்ப நீ எனக்கு என்ன பண்ணிருக்கணும், நாட்டில் ஒரு 10 ஏக்கர் எழுதி வச்சு தனியா என்ன வச்சிருக்கணும், அப்பவும் உனக்கு அது மாதிரியான எண்ணம் வரல. மறுபடியும் ஒரு பட்டை தயிர் சாதம், நீ எப்ப பட்ட சாதத்துக்கு வரிசையா உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிறியோ அப்பவே நீ பிச்சைக்காரி பிள்ளையா தான் இருக்க முடியுமே ஒழிய நீ மகாராஜா பரம்பரையில வந்திருக்க முடியாது அப்படின்னு நான் கண்டறிந்து விட்டேன். கொஞ்சம் இந்த கதையில ஒரு நெருடல் இருக்கும். குலத்தளவை ஆகுமாம் குணம்லாம் பாட்டு இருக்கு அப்படின்னு திருக்குறளுக்கு போனோம், நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். ஒரு வித்தியாசம் இருக்கு அதுல. பிறப்பில யாரையும் தாழ்த்தி பேசல திருவள்ளுவர், தட் இஸ் எ டிஃபரன்ஸ். பிறப்பிலேயே யாரும் தாழ்ந்தவர்கள் சொல்லல, அந்த திருக்குறள் ரொம்ப நுட்பமான குறள். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். அவன் என்ன கிளைம் பண்றானோ அதுவான டவுட்டா இருக்கும் அப்படின்னு பேசுறார் திருவள்ளுவர். அவனை அவன் குலத்தை எழுதல, அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்று எழுதினார். இது எதுக்கு சொல்லுகிறேன், புத்தகங்களை படித்து பெறுகிற அறிவு, வெளியிலிருந்து தெரிந்து கொள்ளுகிற அறிவு, இத்தனையும் தாண்டி உள்ளிருந்து ஒரு அறிவு புறப்படுகிறது. அந்த உள்ளிருந்து புறப்படுகிற அறிவைத்தான் நான் நெற்றி கண் என்று குறிப்பிடுகிறேன். எனவே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கண் எது என்று கேட்டால் நெற்றி கண். அதன் மூலம்தான் நீங்கள் உணர முடியாத உண்மைகளை உணர முடியும். உங்கள் புற வெற்றிகளை இங்கே கொண்டாடினார்கள், நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிஹெச்டி,
கல்லூரி விரிவுரையாளர், ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், பாடகர், மிமிக்ரி செய்கிற ஆற்றல் உடையவர், இவையெல்லாம் புறவெற்றிகள். இந்த புறவெற்றிகளை தாண்டிய அகவெற்றிகளையும் நீங்கள் அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தால் தான் நான் நெற்றிக்கண் என்பதை என்னுடைய சிந்தனையாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். சர் சி பி ராமசாமி ஐயர் பெருமை மிக்கவர், புகழ் பெற்றவர். அதுவே அவரை திருவாங்கூர் மகாராஜா அழைத்து கொண்டு போய் தன்னுடைய திவானாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அவர் அங்க போயிருக்கிற போது கேரளாவில் அவருக்கு பொழுது போக வேணுமே, அவருக்கு நேரம் போக வேண்டுமே என்று கருதி இவர்கள் என்ன பண்ணார்கள், காட்டுக்கு, மகாராஜா உத்தரவு, காட்டுக்கு அழைத்து கொண்டு போய் யானை பிடிக்கிற காட்சியை இவருக்கு காட்டுங்கள், நாமெல்லாம் எப்படி யானை பிடிக்கிறோம் காட்டுங்கள் என்று அனுப்பி வைத்தார். உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னா, காட்டுல யானை நிஜமா ஏதாவது வந்தாதானே பிடிக்க முடியும். ஆனா யானை எங்கேருந்து வரும், திடீர்னு வருமா எங்கேருந்தாது? ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை ஹிம், இவர் கொஞ்சம் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அரண்மனையில பிடிச்சி பழக்கப்படுத்தின யானையை அதை கூட்டிக்கிட்டு வந்து சும்மாவாது ஒரு பள்ளத்தை தோண்டி அது மேலே கொஞ்சம் இலையை போட்டு அது மாற்ற மாதிரி கீழே உள்ள விழுற மாதிரி விழ வச்சு திரும்ப அதை மேலே தூக்கி இவருக்கு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு ட்ராமா பண்ணி ஒரு யானை பிடிக்கிற காட்சி அப்படிங்கிற மாதிரி இவரை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு எல்லாம் அதை ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டாங்க. அரசு அதிகாரிகள் கீழே இருக்கிறவங்க இவருடைய மைண்டை அப்படியே சும்மா ஒரு ஒரு திருப்தி கிடைச்சா போகணும்னு எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடித்த உடனே இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி இருந்தது அப்படின்னு. கரெக்டுப்பா, எல்லாம் கரெக்டு, அந்த யானைக்கு காலில் மட்டும் தழும்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏண்டா சங்கிலி கட்டின தழும்பே காலில் இருக்கேடா, அதை பார்த்தாலாவது எனக்கு தெரியாதா, அது வந்து ஏற்கனவே கட்டின யானைன்னு எனக்கு தெரியாதான்னு. இப்போ யானை பிடிக்கிறத வேடிக்கை பார்க்குறவனா அவர் பார்க்கல, அந்த யானை ஏற்கனவே கட்டப்பட்ட யானைன்னு காலில் இருக்கிற தழும்பை பார்க்குறாரு பாருங்க. இதுதான் நம்முடைய விழிகளையும் தாண்டி அறிவு விழித்திருந்து ஒன்றை பார்ப்பதற்கான அடையாளம். நான் அதைத்தான் நெற்றி கண்ணு சொல்றேன். நீங்க எதுலேருந்து கிராஸ் பண்றதா இருந்தாலும் அதனுடைய மூலம் ஒரிஜினல் அது எங்கிருந்து புறப்பட்டதோ அதை நோக்கி பார்ப்பது, அதை உள்வாங்குவது, அது குறித்து சிந்திப்பது, அதை மையப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இது ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல சார் பர்ஃபெக்ஷன் ஒரு வேர்டு யூஸ் பண்றோம், ஐ எம் வெரி சாரி டு சே, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஏன் சார் பர்ஃபெக்ஷன் இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லையா? இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. எவல்யூஷன் என்பது உண்மையா இருக்குமானால் பர்ஃபெக்ஷன் என்பது சாத்தியம் இல்லை. ஏன்? எவல்யூஷன் தான் கோயிங் ஆன், நம்ம எவால்விங் அப்படின்னு சொன்னா, தென் எவல்யூஷன் ஒரு தியரியை ஒத்துக்கிட்டோன்னு சொன்னா, ஹவு தர் தேர் குட் பி பர்ஃபெக்ஷன்? பர்ஃபெக்ஷன் ஒன்று வந்துட்டா எவல்யூஷன் ஸ்டாப் ஆகிடுமே, அதுக்கப்புறம் எவல்யூஷனே கிடையாது. ஸோ எவல்யூஷனை ஒத்துக்கிற வரையில் பர்ஃபெக்ஷன் நம்மளால ஒத்துக்க முடியாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பர்ஃபெக்ஷன் 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 எங்கறாங்க. நத்திங் இஸ் பெர்ஃபெக்ட். நான் எதுக்காக இதை சொல்றேன், உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. நமக்கு ஒரு குறை இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த உலகத்தில் எதுவும் குறைவற்றதாக படைக்கப்படவே இல்லை. குறைவற்ற நிறைவு என்று ஒன்றை உருவாக்கவே முடியாது. இதை ஆழமாக உணர்ந்து கொண்டு விட்டால் வருத்தப்படுவதற்கு எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய மனிதனாக வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு குறை என்பது ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும்.